வணக்கம் நண்பா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குலவி கிடச்சதுன்னா மாடே செத்துடும். சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் நண்பா, அதுதான் உண்மை. ஒரு வகையான குலவி கிடச்சதுன்னா மாடு செத்துடுமா? இந்த குலவி பேர் வந்து பாண்டா ஹண்ட். பாண்டா ஹண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டா ஹண்ட், ஹண்ட்னா இரும்பு தானே. நீ என்ன குலவின்னு சொல்கிறன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது பார்க்க இரும்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு வகையான குலவி. முதல் முதலில் இந்த பாண்டா ஹண்ட்டை 1938 சிலியில் கண்டுபிடிச்சாங்க. இந்த குலவியை ஏன் பாண்டா ஹண்ட்னு கூப்பிட்றதுக்கு காரணம் வந்து இதோட கலர் தான் காரணம். இந்த குலவிக்கு உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாகவும் கண்ணில் இரண்டு பிளாக் கலராகவும் இருக்குமாம். இந்த குலவி பார்க்க பாண்டா கரடி கலர் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்துச்சு. இதில் பெண் குலவிக்கு ரெக்கை இருக்கவே இருக்காது, ஆனால் ஆண் குலவிக்கு ரெக்கை இருக்குமாம். இந்த பாண்டா ஹண்ட் குலவி சுமார் 8 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும். அதிலும் ஒரு ஆண் குலவி பெண் குலவியை விட பெருசாகவே இருக்குமா. இந்த குலவிகளுக்கு மாடு கொள்வதற்கு தேவையான அளவுக்கு விஷம் இருக்கும். அதனால தான் இந்த குலவிக்கு மாடு குலையாளின்னு ஒரு பேரும் இருக்கும். இந்த குலவி சுமார் 2 ஆண்டுகள் வரை உயிர் வளமா. இது சூரிய மறைவுக்கு பிறகு தான் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்குமாமா. இந்த பாண்டா ஆண்ட் குலவி மற்ற இன்செக்டோட கூட்டில் தான் போய் முட்டையிடுமா. இந்த பாண்டா ஆண்ட் முட்டை பொறிஞ்சதும் மற்ற இன்செக்டோட லாவக்குள்ளே நுழையுமா. மற்ற ஓடோட லாவக்குள்ளே நுழைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இன்செக்டோட லாவக்கில் சாப்பிட்டு கடைசியில் தான் அந்த லாவக்களை முழுவதுமாகவே கொல்லுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.